ஒசூரில் முடி திருத்துவோர் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீண்டும் பணி செய்ய கோரிக்கை மனு உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் தாக்கத்தினால் ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இதன் தாக்கம் தமிழகத்திலும் தொடர்ந்து பதினேழாம் தேதி வரை ஊரடங்கு தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இருந்தபோதிலும் வணிக நிறுவனங்கள் சில அத்தியாவசியமான பொருட்கள் விற்பனை செய்யப்படுவது விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது தொழில் நிறுவனங்கள் கட்டுமான பணியாளர்கள் குறைந்த ஆட்களுடன் வேலை செய்யலாம் என அரசு அறிவித்துள்ளது இதேபோல் முடிதிருத்துவோர் நல சங்கம் சார்பில் தங்களுக்கும் பணி செய்ய தமிழக அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என ஒசூர் கோட்டாட்சியர் அவர்களிடம் கோரிக்கை மனுவை அளித்துள்ளனர் மனுவில் தாங்கள் அரசு உத்தரவின் கீழ் பணிந்து தக்க பாதுகாப்பு கடைபிடித்து பணி செய்வோம் என உறுதியளிக்கிறோம் என அதில் குறிப்பிட்டு உள்ளனர் மேலும் ஒசூரில் ஐநூறுக்கும் மேற்பட்ட சலூன் கடைகள் இருப்பதாகவும் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் மேலும் பல தகவல்களுக்கு லைவ் செவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி